ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்துல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்துட்டோம்னா அதாவது நம்ம அக்னி தத்துவம் பார்த்துட்டோம் அடுத்து ஜல தத்துவம் பார்த்துட்டோம் பூமி தத்துவம் அந்த பிரபஞ்சம் நமக்கு அள்ளி அள்ளி பல விஷயங்களை தந்து கொண்டு இருக்குது அது நமக்கு சந்தேகமே கிடையாது நம்ம எதை நோக்கி நம்ம நகர்றோமோ அதை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கை மாறுகிறது என்பதுல அதுலயும் சந்தேகம் கிடையாது சரி இன்னைக்கு இந்த உலகத்துல பல விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காதது கிடைச்சிருச்சுன்னு வெச்சுக்கோங்க நான் எதிரே பார்க்கல சார் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏர்போர்ட்டுக்கு போனேன் நான் இவள பாப்பனன்ன சார் பார்த்துட்டேன் சார் நான் ரயில்வே ஸ்டேஷன் போன இவள பார்த்தேன் சார் அப்போ நமக்குள்ள ஒரு அதிர்ச்சி வருது நான் நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது சார் அப்படினு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு ரகசியம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அது ஆகாச தத்துவம்னு பேரு இந்த ஆகாச தத்துவம் ஆகாசம் அப்படினு சொன்னாலே அது படர்ந்து விரிந்த ஒரு பேர் அற்புதமான ஒரு விஷயம்னு சொல்லுவா நம்ம இறைவன் அப்படினு பாக்கும்போது பார்த்தீங்கனா கோயில்ல சிலைகள்ல பாப்போம் வீட்ல படத்துல பாப்போம் தீபத்துல பாப்போம் இல்லையா நம்ம அந்த ரூபமாக பார்த்துட்டு இருப்போம் அப்படி இல்ல அப்படினு பார்த்தீங்கனா சூரியனை பார்க்கிறது உண்டு ஆகாசத்தை பார்க்கற வழக்கங்கள் உண்டு அந்த மாதிரி இறைவன் எங்க இருக்கார் அப்படினு பார்த்தா நம்ம கைய மேல தூக்குவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த இறைவன் சொரூபமாக உலகளந்த பெருமாள்னு சொல்ற அந்த பூமியும் வானத்தையும் அளக்க கூடிய சக்தி இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கு இல்லையா நம்ம எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் ரொம்ப குறுக குறுக தொழில் விஷயத்தை நான் சொல்றேன் ரொம்ப குறுக குறுக பண்ணும்போது லாபம் குறையிறது ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணும்போது ரொம்ப பெருசா பண்ணும்போது அதல லாபங்கள் நமக்கு கூடுறது நமக்கு நேரம் நல்லா இருக்கும் பொழுது அந்த நேரத்தை நல்லதாக ஆக்கிக்கிறதுக்கு அந்த நேரத்தை நிச்சயமாக பயனுள்ளதா ஆக்கிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது இந்த ஆகாச தத்துவ பிரபஞ்ச தியானத்தை நீங்க கண்டிப்பா பண்ணணும் எப்படி நான் அத பண்றது அப்படினு பார்த்துட்டேனா முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேனா காலை நேரம் பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு வீட்ல மாடி இருந்தது வெட்ட வெளி இருந்ததுனா அங்க பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படினு சொன்னா வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து நம்ம ஆகாசத்தை அதாவது பிரம்மாண்டமான அந்த ஆகாயத்தை மனதுக்குள்ள நினைத்து கொள்ள வேண்டும் சூரியனை மனதுக்குள்ள நினைத்து கொள்ள வேண்டும் எப்படி அது படர்ந்து விடுந்திருக்கிறதோ அதே போன்று நம்மளுடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய உச்சத்தை தொட வேண்டும் நான் எந்த தொழில் செய்யணும் அதை உச்சத்தை தொட வேண்டும்னு சொல்லி அந்த தத்துவத்தை மனதில் நினைத்து கொண்டு அதை ஆகர்ஷணம் செய்யும் பொழுது நிச்சயமான மாற்றங்கள் இருக்கும் அப்படி தியானம் செய்யும் போது பலவிதமான சிந்தனைகள் நமக்கு தோணும் அந்த சிந்தனைகள்லாம் அப்பாற்பட்டு அதை கழிச்சுண்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படினு சொன்னா அதுல இருக்கக்கூடிய நல்ல தன்மைகளை இழுத்து கொள்ள வேண்டும் அப்ப கையை ரெண்டையும் மேலே நோக்கி வைத்த மாதிரி உட்கார்ந்த இடத்துல கண்களை மூடி அந்த ஆகாச தத்துவத்தை கண்களை மூடி நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த சூப்பர் பவர் அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆக்ரஷண சக்தி மேலோங்கும் தொழிலில் பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதை பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யும்போது இன்னும் மேலும் அற்புதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இரவு நேரத்தில் நட்சத்திரத்தை பார்த்து செய்யும் பொழுது இன்னும் நம் மனதுக்குள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம மேலே ஸ்டார்ஸை பார்க்குறோம் நம்மும் ஸ்டார்ஸாக மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இதே போன்ற ஒரு அற்புதமான விஷயத்தோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் இந்த பிரபஞ்ச ரகசியம் இந்த ரகசியத்தை கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்குள் பெரிய மாற்றங்கள் உருவாகுங்கிறத சந்தேகமே கிடையாதுன்னு சொல்லி இந்த ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷன் நன்றி வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோகரா நன்றி